ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பார்க்க இருக்கிறோன்னா, சேலம் மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய விபரங்களை தான், அதாவது எப்போ அவங்க பணியில் சேர்ந்தாங்க, எவ்வளோ நாள் அந்த ஊராட்சியில் பணிபுரியறாங்க, அவங்களுடைய தொடர்பு எண்கள், அது குறித்த ஒரு விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பண்ணிங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கோவிட் நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, இப்படி பல்வேறு தொகுப்பில் 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டேங்கலுக்கு போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. இந்த தகவல் வந்து எந்த நோக்கத்துக்காக வெளியிடப்படுகிறது என்றால், உங்கள் ஊராட்சியில் நெடுங்காலமாக ஒரு ஊராட்சி செயலாளர் பணிபுரிந்து வந்தால் அவர்களை மாறுதல் செய்ய இந்த ஆவணத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய BDO, உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர் இல்லை டைரக்டருக்கு மனு கொடுத்து மாற்றம் செய்ய முயற்சி செய்து கொள்ளுங்கள். யாரையும் மிரட்டவோ பணம் சம்பாதிக்கவோ எந்த ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த தகவல் வெளியிடப்படவில்லை. நல்ல எண்ணத்திற்காக பெற்றேன், இதை நல்ல எண்ணத்திற்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். உங்களுடைய ஊராட்சி, ஒருவேளை உங்களுடைய தகவல் இதில் இல்லைன்னா அடுத்த Part 2 காணொலியை வெளியிடுறேன். மொத்தம் இதில் வந்து சேலம் மாவட்டத்தில் 15 பொது தகவல் அலுவலகம் வந்து எனக்கு பதில் கிடைத்திருக்குது. அதில் 9 பொது தகவல் வந்து முழுமையான பதிலையும், 5 பொது தகவல் வந்து கொஞ்சம் குறைவான பதில்களையும், 1 பொது தகவலாளர் வந்து பணம் கட்ட சொல்லி எனக்கு தகவல் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஊராட்சி மட்டும் இதில் எக்ஸாம்பிள் என்ன தகவல் கேட்டிருந்தேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு, அப்புறம் எந்தெந்த ஒன்றியெல்லாம் எனக்கு பதில் தந்திருக்காங்கிறதையும் ஷார்ட்டாக அந்த காணொலியை முடிக்கியிருக்கிறோம். அதாவது அந்த பர்டிகுலர் வீரபாண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அந்த இதில் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர் விவரத்தை கேட்டிருந்தேன், அது தந்திருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர் விவரம் கேட்டிருந்தா அது தந்திருக்காங்க. 3 ஆண்டுக்கு குறைவாக பணி செய்யும் ஊராட்சி செயலாளர் விவரம் கேட்டிருந்தா அதுவும் தந்திருக்காங்க. கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் கிராம ஊராட்சி தற்போது அவர் பணியாற்றும் கிராம ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், அந்த இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கிராமத்தில் பணியில் சேர்ந்த நாள் அது கேட்டிருக்கேன். அப்புறம் செயல் பண்ணி ஏதாவது காலியிடங்கள் இருந்தால் அதுவும் கேட்டிருந்தேன். அதாவது ஊராட்சி செயலாளர் வந்து டெம்பரரியாக போட்டிருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில் கேட்டிருந்தா அதை கொடுத்துருக்காங்க. அவங்க சொந்த ஊரில் தங்கியிருந்தாங்கன்னா யாரெல்லாம், அதாவது அவங்க ஊரும் அதே ஊராட்சியில் பணிபுரிகிறாங்க, அந்த விபரம் கேட்டிருந்தா அதுவும் தந்திருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் நம்பர் எதுவும் கொடுத்துருந்தா அந்த விபரம் கேட்டிருந்தா அதுவும் தந்திருக்காங்க. ஓகே, அது எப்படி தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளர் பேர் வந்து 20 பேர், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடியவங்க வந்து 18 பேர், 3 ஆண்டுக்கு குறைவாக அவங்க ஊராட்சி எந்த ஊராட்சியில் இருக்காங்களோ அங்கே பணிபுரியறவங்க வந்து 4 பேர். இது வந்து ஃபுல்லாக சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கிராம ஊராட்சி சம்மந்தப்பட்டது. அப்புறம் அவங்க எந்த டேட்லேருந்து இப்போ அவங்க பணிபுரியக்கூடிய ஊராட்சியில் பணிபுரிந்துட்டு வராங்க அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதிகபட்சமாக 97 அதில் 97லேருந்தே பணிபுரிந்துட்டு வராங்க சிலவங்க. ஒருவேளை அவர்கள் வந்து நல்ல நபராக இருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள் ஊராட்சிக்கு அவங்க தனி ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வராங்கன்னா இந்த ஆவணத்தை பயன்படுத்தி அவங்களே நீங்கள் பணி மாறுதல் செய்ய முயற்சி செய்யலாம். அதுபோக சொந்த ஊராட்சியிலே யாரெல்லாம் பணிபுரியறாங்க, அது ஒரு 10 பேர். இந்த வீரபாண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் 10 பேர் வந்து அவங்க சொந்த ஊர்லேயே பணிபுரியறாங்க. இவங்களே நீங்கள் மாற்றம் செய்ய கொள்ளலாம். ஏன்னா சொந்த ஊரில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு, அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு மட்டும் ஃபேவராக நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களை பணி மாறுதல் செய்ய நீங்கள் முயற்சி செய்யலாம். இது அந்த ஒன்றியத்தில் வேலை செய்யக்கூடிய ஊராட்சி செக்ரட்டரியோட கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த மொபைல் நம்பர். கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த மொபைல் நம்பர் ஃபுல்லாக அந்த 6 டிஜிட் இல்லைனா 7 டிஜிட் வந்து சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 1 or 2 டிஜிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ வந்து எந்த ஒன்றியத்துலேருந்துலாம் முழுமையான பதில் தந்திருக்கேங்க, இந்த PDF-லேருந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இப்போ நான் இதில் எந்த ஒன்றியத்துலேருந்து எனக்கு பதில் தந்திருக்காங்க அதை சொல்ல விருப்பப்படுறேன். வீரபாண்டி ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது மேச்சேரி ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியம், கொங்கனாபுரம் ஊராட்சி ஒன்றியம், தலைவாசல் ஊராட்சி ஒன்றியம், வாழப்பாடி ஊராட்சி ஒன்றியம், எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம், சேலம் ஊராட்சி ஒன்றியம், அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியம். இந்த ஒன்றியங்கள்லேருந்து முழுமையான தகவல் தந்திருக்காங்க. அந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே இந்த PDF ஃபைலில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒன்றியத்தில் வந்தும்
காசு கட்ட சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆத்தூர் அவங்க காசு கட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. கொளத்தூர்லேருந்து முழுமையான தகவல் தரலை, ஓமலூர் முழுமையான தகவல் தரலை, தாரமங்கலத்துலேயும் முழுமையான தகவல் தரலை, கெங்கவள்ளியும் முழுமையான தகவல் தரலை, பனமரத்துப்பட்டி அவங்களும் முழுமையான தகவல் தரலை. மொத்தம் இதுவரைக்கும் சேலம் மாவட்டத்தில் 15 ஊராட்சி ஒன்றியங்கள்லேருந்து எனக்கு பிஏஓ பொது தகவல் வந்து பதில் வழங்கியிருக்காங்க. இதில் பதில் தராதவங்களுக்கு கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணுவேன், முழுமையாக தராதவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணுவேன், கட்டணம் செலுத்த சொன்னவங்களுக்கும் மேல்மேடு பண்ணுவேன். அந்த தகவலாம் கிடைக்கும் பட்சத்தில் அதை பார்ட் 2 காணொலியாக வெளியிடுறேன். இந்த தகவலை நீங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்துடன் பயன்படுத்துங்க. மீண்டும் சொல்கிறேன், யாரையும் மிரட்டியோ பணம் சம்பாதிக்கவோ தவறான எண்ணங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. இந்த PDF ஃபைல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதை கிராம ஊராட்சி சார்ந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காணொலியும் இந்த PDF ஃபைல் லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. அது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.